அவனே நான் அறிவான், இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே நான் அறிவான். இல்லாமல் யாரில்லை, யாரே எவரும் பிறந்ததில்லை.
அவள்தான் என்னை ஆளும் கலத்தி அறியும் இவள் தான் ஆதி அந்தமும் அவள்தான் என்னை ஆளும் கலை தேவி இவள் தான் ஆதி அந்தமும் அவள்தான் என்னை ஆளும் கலத்தி அறியும் இவள் தான் அதர்மத்தை அழிப்பான் ஆற்றலை கொடுப்பான் காதலித்து இருவரும் ஒன்றாகி ஒருவரும் மனதை ஒன்றாக புரிந்து கொண்டு
காதலித்துக் கொண்டிருக்கோம் என் கணவரை காணவில்லை. சொல்லே அன்பே ஓ
சொந்தம் பந்தம் என்னை தாளாட்டும் தருணம், சொர்க்கம் சொர்க்கம் என்னை நீராட்ட வரணும், புண்ணி புண்ணி நதியும் நீராட்ட வரணும், என்னை என்னை என்றும் நீ ஆளும் வரணும். பெண்மனதை காணாத மந்திர ஜாலத்தை அள்ளி தரத்தானாக தந்துவிடு, பெண்மனதை நீயாக்கி அறிய தந்தை அள்ளி தந்து தானாக வந்துவிடு. என்னில் நீ அது உன்னில் நாடது, என்னில் நீ அது உன்னில் நாடது. ஓ பைங்கிலீம் தினமும் என்னை தொட்டு அள்ளி கொண்ட மங்கை பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. மஞ்சள் மஞ்சள் என்னை நீராட்ட வரணும், மங்கை மங்கை என்னை நீயாக வரணும். அம்மா மஞ்சள் மஞ்சள் என்னை நீயாட்ட வரணும், மங்கை மங்கை என்னை நீயாக வரணும், என்னில் என்னில் என்னும் நீயாக தரணும், உன்னை உன்னை என்றும் நானாக வரணும். அடங்காத கட்டிய காலையை கட்டி வச்ச கட்டி வைக்கும் பங்கிலியே, அக்கரையும் இக்கரையும் கடந்த நீரனை கட்டியான கட்டி வச்ச பங்கிலியே. எண்ணில் நீ அடி எண்ணில் நீ அடி உன்னில் நான் அடி. ஓ பங்கிலி தினமும் என்னை தொட்டு அள்ளி கொண்ட மங்கை பேரும் என்னடி விசையும் சொல்லடி எனக்கு சொல்லடி. ஓடிவா 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 ஓடிவா, உன்னை பார்த்ததும் இந்த உலகத்தையே மறந்து விடுகிறேன். என் மனசு முழுதும் நீதான் இருக்கு, காதை வச்சு கேள பதாக் பதாக் நடிக்குது, மாலா மாலான்னு மட்டும்தான் என் மனசு சொல்லுது. நீ சின்ன சிறு வயதுல இருந்து நான் அன்போட பண்போட பாசத்தோடு வளர்ந்து விட்டேன், நட்பாக பழகிய நாம் அது காதலாக மாறி நமக்கு திருமணம் செய்யும் பருவம் வந்து விட்டது. ஆகையால் இன்றோடு நம்முடைய கல்லூரி படிப்பு முடிந்து விட்டது. இப்போது நம் தாயகம் செல்ல வேண்டும். என் நாட்டுக்கு சென்று என்னுடைய தந்தையிடமும் என்னுடைய அண்ணனிடமும் கூடி முறப்படி உன்ன பெண்ணுக்கு திருமணம் செய்து கொள்ள எனக்காக நீ காத்துக் கொண்டிருக்கணும். மறக்க முடியுமா ரோஜா? என் உயிரே நீதான், இந்த உலகமே என் ரோஜான்னு வாழ்ந்து கொண்டு வரேன். உன்னை பிரிந்து என்னால் வாழவே முடியாது, உடனே திருமணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். ஆமாமா திருமணத்துக்கு தயாரா இருக்கணும், நான் மாலையோடு வருவேன். ஓடிவா ஓடிவா ஓடிவா, அன்பந்த நாடக கலரசி பெருமக்களே, இதே கூடலூர் கிராமத்தை சேர்ந்த அருமை ஐயா நாகப்பன், நாகப்பன் கலை என்பர் அடியன் எனக்கு ரூபாய் 51 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார். அன்பளிப்பு வழங்கிய நாகப்பன் ஐயா அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் எல்லா வளமும் பெற்று நலமாக வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல ஆண்டவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதே கூட நம்ம சேர்ந்த தேவன்குமார் ராஜ்குமார், தேவன்குமார் ராஜ்குமார் அவர்கள் அடிய நினைக்க ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். அன்பளிப்பு வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இவருடைய கலைஞர் நான் சார்பாக நன்றி கடந்த வணக்கம். இதே குரல்கள் சேர்ந்த மணி மணி நாகம்மாள், இதோ மன்னராக வேடமத்தில் நடிக்கும் அன்பு தம்பி சுப்பராஜ பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். அன்பளிப்பு வழங்கிய அண்ணாவுக்கு என்னுடைய கலைஞர் நான் சார்பாக நன்றி.
மாமாலான பொன்னே மாம உனக்கு தானே Thank you.
என்றுமே நீ நலமோடு இருக்க வேண்டும். அப்ப ஒல்லியா இருந்த தக்காளி போன தரத்தால் இருக்கிறேன் சாப்பிட்டு பாரு உடம்பு ஏற மாதிரி நல்ல எண்ணெய் இருக்கும். வெளிநாட்டுக்கு போனேன் பாதங்களை படிப்பதற்காக பட்ட படிப்பை படிப்பதற்காக அயல் நாடு சென்று பட்டம் போல முடிந்தேன். தாயக திரும்பி வேண்டும் பேச வேண்டும் உங்களை அன்போடு அன்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு தொட்டு முடிந்திருக்கேன். பட்ட படிப்பு முடித்து விட்டாய் அயல் நாடு சென்றாய் அனைத்தும் சிறப்பு பயிலும் கல்லூரியில் அன்பு தம்பி தான் முதல் முதல் மாணவனா எனக்கு அது அறவே பிடிக்காது. செல்லுல பாத்து அழகான சிலை ஒன்று நிக்கிறது. நான் வெளிநாள்லாம் சென்றிருக்கேன் அங்கெல்லாம் பார்க்காத ஒரு அற்புதமான சிலை நம்முடைய அரண் நிக்குது. இந்த சிலை எங்கிருந்து கொண்டு வந்தீங்கன்னா அழகான இந்த சிலை இந்த சிலையை எனது மனைவி நீலாம்பரி திருமணம் நடந்து முடிந்து விட்டது. குடும்பத்தின் குத்து விளக்குதா என் மனைவி கண்ணகியின் மறுபிரிவு கண்ணகி அந்த மதுரையை எரிச்சா ஆளு ஏமாந்தா கொண்ணி இந்த கூடல ஒரு எரிச்சுட்டு கூடுவோம். எங்க திரும்ப சென்றிருக்கின்றார் அவ்வளோ உடல்நிலை சரியில்லை என்று இப்போதே நாட்டு பொறுப்பை என்னிடத்துல ஒப்படைத்து விட்டு அவரை காசி யாத்திரை சென்று விட்டார. அப்பவே இனியே என் கூட வந்துடுறான்னு இல்ல உன்ன ஒரு 80 ராஜ் இருக்கிறது முடிச்சுட்டு நானும் வந்துடுறேன். யாரு காசி யாத்திரை கத்தினார் கடுதலா நான் காசி யாத்திரை போக போகிறேன் என்று உரைத்தார். இந்த ஒன்று அவரால் சரியாக கத்த முடியும். நீங்க இந்த சத்தியபுரநாதருக்கு மன்னனானது செய்தி கேட்டதும் மனதுக்கு அளவற்ற சந்தோஷம். அப்படியானாலும் அந்த காட்சியை என் கண்குளிர பார்க்க முடியும். நம்முடைய அருமை தங்கை ஒரே தங்கை செய்திருப்பார் என்று செயலை ஐயோ முடியவில்லையே முடியவில்லையே ஐயோ ஐயோ ஐயா காட்டப்பட்டோம் ஒரே தங்கை முப்பத்த தங்கை புத்தளிகை எங்க கேட்டதும் உண்ணாமலை என்னது நடந்தது அன்பு என்ன நடந்தது எங்க அண்ணன்
உடனே இந்த குழந்தை பார்க்கும் போது என் உயிரே போகிறது. நானே தாங்க முடியாது. ஒரு கிராமத்தை சேர்ந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தில் நாடக ரசிக அன்பு உள்ளம் கொண்ட பரணி என்று சொல்லக்கூடிய ஆர்வீர் என்னோட பேனர் எனக்காக ரூபாய் 300 வாரி வணங்கிய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். கூடாது நல்லா இருந்தாங்க. ஐயோ நமது நாட்டுல அவன் கூடிய பழகி பழகி இருந்தா கூட பரவாயில்ல. அவன் கூட முள்ளு தோப்புல பத்து வயிற்று நிமித்திகளும் வந்து நமது அரண்மனமான கப்பல் ஏறி போயிடும். நாட்டு மக்கள் என்ன சொல்லுவாங்க? வயிற்றுல வளர்ற குழந்தைங்க யாரு அப்பான்னு காட்டாயுவோம். நம்முடைய தங்க மீது பாசம் உனக்கு தானா அதிகம். எவ்வளவோ அவள் மீது ஒரே தங்கை ஒப்பந்த தங்கை என்று அவள் மீது நான் பாசம் வைத்திருந்தேன். ஒரு நேரத்தில் குடிமக்கள் வந்து முறையிட்டு இருக்கின்றார்கள்.
கானகத்திற்கு மிருகங்கள் நாட்டில் வைந்து பயிர்களை நாசம் செய்கின்றது என்று. இப்போது கானகம் சென்று மிருகங்களை வேட்டையாடிட்டு வருகின்றேன். நானும் அமைச்சரும் புறப்படுகின்றோம். நீங்கள் காட்டுக்கு செல்ல வேண்டுமா? கூறுங்கள், கானகம் சென்று கொடிய வேட்டையாடு. உடனே நாடு திரும்புகிறேன். மட தம்பி, அயல் நாடு சென்றிருக்கிறாய், பட்டப்படிப்பு முடித்து விட்டு வந்திருக்கின்றாய், உன் உடல் அயற்சியாக இருக்க மறந்தால் அரண்மனை சென்று ஓய்வு பெற்றுக் கொள்ளடா. நான் புறப்படுகின்றேன். உள்ள பார்க்கும் போது எப்படி காட்சி அளிக்கிறாய்? ஒருவேளை அத்தி பார்த்து முத்து கம்பெனி தான் போறேன். புறப்படு, சாமந்த புறப்படு. ஓடி வந்தது எனக்கு பசி அதிகமா இருந்தது. சாப்பாடு
சரி, எனக்கு பேசுகிற நேரம் அவங்க தெரியாது, உறங்கணும், நான் தூங்கணும். மாட்டிக்காத சொல்லி தருவாங்க. ஐயோ கனவு, எனக்கு மடியில் படுத்து உறங்க. சரி, சற்று அச்சமா இருக்கு. அயல்நாட்டுக்கு சென்று பட்டப்படிப்பு முடிச்சிட்டு தாயை திரும்பி இருக்கிற, அதனால ஒரு மூணு கேள்விகளோட கேட்கணும். அது ஆமா, நான் சட்டப்படிப்பு படி முடித்து வந்திருக்கின்றனே. ஆமா, என்ன பரிசோதனை செய்ய வேண்டிய ஆசை உண்மையாக எதவனாலும் கேளுக்கு பதிலுக்கு தயாரா இருக்கேன். பாத்தியா, வாயிட்டு மேல கச்சிதமா புடிச்சுக்கினாரு. என்னுடைய தந்தை சவாரி செய்தார், அவருக்கு பிறகு என்னுடைய அண்ணன் தான் சவாரி கொண்டேன். ஏறி சவாரி செய்வது அவருடைய அன்பு தம்பி முத்து. பிறகு அந்த வெள்ள முத்துக்கு மட்டும் சொந்தம் அண்ணன் ஏறி சவாரி செய்யற வெள்ள குதிரை. அந்த குதிரை மேல ஒன்ன எரி தக்குழு செய்யற ஒரு வேலை பொண்ண இல்லன்னா தம்பி நீ ஏறுவேன், குதிரை மேல ஏறுவேன். பாய்ஞ்சி வந்து நம்ம அரண்மனையில பெரிய தங்க தட்டு, தங்க தட்டு, அந்த தங்க தட்டுல இது முன்பு யார் சாப்பிட்டது உணவு அருந்து வந்து நாட்டு மன்ன இவருடைய அண்ணன் உணவு அருந்து விளக்க சந்தேகம். புரியுதா ராஜா? புரியுதா? புரியுது. தங்க தட்டு. ஆமா, அரண்மனை தங்க தட்டு. தங்க தட்டு அரண்மனையில யாரு நாக்க தொங்க போட்டு வாரி 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 சாப்பிடுறது அண்ணன். அண்ணன் தான் சாப்பிடுறாரு. இப்ப அண்ணன் காணகத்துக்கு போயிட்டாரு. இப்ப அந்த தட்டுல போட்டு சாப்பாடு சாப்பிடுது. ஓ, அந்த தங்க தட்டு அண்ணனுக்கு பிறகு இந்த தட்டு அரண்மனையில பெரிய பஞ்சு மெத்தில துணை யார் படுத்து வேட்டையாடப்போயிருக்க பதில் அளித்த இந்த கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் விலங்கல. காவல்காரன் அண்ணே,
தவறெல்லாம் இவனுக்கு வெறிய தயிர் சோறா பண்ணி வளர்த்த பாரு. எனக்கு துணையா யார் படுக்கிறது
பாருங்கள் அண்ணா, அண்ணா வெளுத்ததெல்லாம் பாருங்க, நினைக்கிறீர்கள்
அந்த அம்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? தச்சு எடுத்தால் தான் பிள்ளையா? நான் சின்ன சிறுவனே, பெற்றெடுத்த தாய் இருந்தவன் அண்ணி யாரு பெற்றெடுத்த தாய்க்கு சமம் என்று நான் நினைத்தேன். அம்மா என்று கூறினேன், அப்போது கூட என் மீது உனக்கு இறக்கம் வரவில்லை. இந்த நாட்டு இடம் கிடையாது, ஓடிவிட. நேர கால வருடா
திருவருக்க திருமணம் நடக்க வேண்டும். என் நாட்டுக்கு தன்றி முறையாகி உற்றார் உறவினர் சொந்தம் வந்தும் அனைத்தும் அழைத்து வந்து உன்னை மனம் முடித்து என் நாட்டுக்கு அழைத்து செல்கிறேன் மாலா என்று உரைத்து விட்டு சென்று நீங்கள் எப்போது வருவீர்கள்? நம்முடைய காதல் எடுத்து கூறி முறைப்படி பெண்கள் திருமணம் செய்கிறேன் என்று வாக்குறுதி தந்தேன். அங்கு சென்றதும் என் மீது அபாதமாக பழி சுமத்தி அடித்து நாட்டு விட்டு யாரும் யாரும் மற்ற பாதியாகிவிட்டு திருமணம் செய்து கொண்டு இருவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று என் மனதில் மனக்கோட்டை கட்டினேன். உண்மை Thank you.
கட்டி பிரிவதற்காகவா நாம் காதலித்தோம். இப்படி ஒரு வார்த்தை சொல்ல உங்களுக்கு எப்படி அத்தான் காதலித்தது உண்மை. உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டது உண்மை. நான் ஒரு நாட்டு இளவரசனாக இருக்கும் பொழுது சின்ன சிறு வயது வந்து ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து துன்பத்தை மட்டும்தான் அனுபவித்தார். திருமணம் செய்து கொண்டு இன்பமாக வாழவிடும் என்று ஆசைப்பட்டது உண்மைத்தான். இது யாரும் இல்லாத அமையாது அனாதியாக இருக்க நம்ம உடனே திருமணம் செய்து கொண்டு உன்னை எப்படி நான் சந்தோஷமாக வாழ வைக்க முடியும்? உயிரை விட்டாலும் விடு பாடா என்று உரைத்தால் உனக்காக
இந்த மாலா உயிர்களை காத்திருக்கிறது. அதனால் மனது கொண்டு பாட வேண்டும் என்று இப்படி ஒரு வார்த்தை தெரிவிக்க வேண்டாம். ஏழை பெண்ணா இருந்தாலும் உனக்காகவே வாழ்ந்து கொண்டு வருகிறேன், உனக்காக வாழ்ந்து கொள்ளலாம். காதல் என்பது ஒரு புனிதமானது என்பதை நீ நிரூபித்து விட்டாயே. இருந்தாலும் யாரும் மற்ற அனாதையாக நான் உன்னை திருமணம் செய்து கொண்டு எப்படி உன்னை சந்தோஷமாக வாழைப்பேன் என்றுதான் என் மனசு கொஞ்சம் சஞ்சலப்படுது. அத்தா, இந்த நாடு வேண்டாம், நகரம் வேண்டாம், சொந்தம் வேண்டாம், பந்தம் வேண்டாம். எனக்கு நீ ஒருவர் மட்டும் இருந்தால் போதுக்கு. என்னை மறக்க வேண்டும் என்று உரைத்தா புலி வெஷம் குடுகிறேன். ஐயோ, அதை அறிந்து இந்த பாவி உன் கண் முன்னாடியே உயிரை விட்டு வருகிறான். மலா, என் மீது இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கின்றாயே, அதை மறந்து உன்னை வேண்டாம் என்று உதறினேனே. சரி விதி, நம்முடைய வாழ்க்கையில் விளையாடி கொண்டிருக்கின்றது. நேரம் காலம் வரும், நாம் சிறப்பாக வாழ காலம் அமையும். இருந்தாலும் என்னதான் படுபாவிகள் என் மீது படு சுமத்தி நாட்டை விட்டே துரத்தி விட்டாங்க. என் தங்கை முத்தாவிக மீதும் படு சுமத்தி துரத்தி விட்டாங்க. ஆனாக பிறந்த எனக்கே இந்த ஒவ்வொரு நாளும் உறக்கமும் கிடையாது, ஒண்ணுமும் கிடையாது. உன் ஏக்கமாகவே வாழ்ந்திருந்தேன். எனக்கு பசி காதலிக்கிறதா, என்னால் தாங்க முடியவில்லை. இதோ தெரியும் ஒத்தடி பாதையாக சென்றார். அதோ தெரிகிறது சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் சென்று எங்கேயாவது உணவு வாங்கி அருந்தலாம் வாங்கி வாங்கி புறப்படுகிறார்.